வணக்கம் மக்கள்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அட்டாக் ஆன் டைட்டன் ஃபைனல் சீசன் பார்ட் டூ எபிசோட் த்ரீயை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோட ஸ்டார்டிங்கில் கமாண்டர் மேகஸ் ஜீக்கை ஷூட் பண்ணனால ஜீக் வால் மேலேருந்து கீழே விழுந்துட்டான். ஆனால் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. எரன் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஜீ கிட்ட போயிட்டு இருக்கான். அப்போ ஜோ டைட்டன் வந்து எரனோட காலை கடிச்சிட்டு இருக்கான். உடனே கடுப்பான எரன் ஜோ டைட்டனோட கழுத்திலே நாலு குத்து குத்தி அவனை தூக்கி போடுறான். இந்த கேப்பில் கமாண்டர் மேகத் எரனோட தலையை பார்த்து ஷூட் பண்ணனால எரனால் நவுற முடியாமல் அந்த இடத்துல இருக்கான். நெக்ஸ்ட் ஜீக்கை ஷூட் பண்ணலான்னு பார்க்க போது ஃப்ளோக் ஏகரிஸ்ட்லாம் கூப்பிட்டு வந்து இப்போ கார் டைட்டன் அண்ட் கமாண்டர் மேகத் கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்ம ஆர்மியின் மீக்கசாலாம் எரனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாக இருக்க மார்னியன்ஸ் ஆர்மியை தாண்டி அவங்களால எரன் கிட்டே போக முடியல. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருக்க போது கமாண்டர் பிக்சஸ் மிலிட்ரி சோல்ஜர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து மார்னியன்ஸ் கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம ரைனர் திருப்பி ஏஞ்சி வந்து எரன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். பக்கத்தில் ஜோ டைட்டன் செமையாக டேமேஜ் ஆயிருக்கனால அவனால் மூவ் ஆகவே முடியல. இப்போ ரைனர் போர்க்கோவத்தோட போது ரைனரோட மெமரிஸ்லாம் போர்க்கோ பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு தெரிய வந்திருக்கு அவன் அண்ணன் தான் வந்து மிலிட்ரியை ஏமாற்றி போர்க்கோவுக்கு பதிலாக ரைனரை வந்து ஆர்மர் டைட்டராக மாற்றிருக்கான். இதெல்லாம் போர்க்கோவை காப்பாற்றுறதுக்காக தான் அவங்க அண்ணன் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் ஜீக் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். இதை பார்த்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஜீக் அப்போ அவன் டைட்டன் ரோரிங் பவரை யூஸ் பண்ணி ஒயின் கொடுத்துருக்கவங்க எல்லாரையும் டைட்டனாக மாற்றலான்னு பார்க்குறான். அப்போ கோல்ட் அவனோட தம்பி ஃபால்கோ அண்ட் கேபி ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வரான். கோல் ஜீ கிட்ட சொல்கிறான், என்னோட தம்பி ஃபால்கோவும் உன்னோட ஸ்பைனல் ஃப்ளோ இட கொடுத்துருக்கான், அதனால தயவு செய்து இப்போ நீ ரோர் பண்ணாத, நான் உன்னை சாங்கணும்னு சொல்லலை. ஃபால்கோ வந்து ரீச்சோட பவர்லேருந்து கொஞ்சம் வெளியில் போட்டோம், அதுக்கப்புறம் நீ ரோர் பண்ணிக்கோ. நீ எத்தனை எல்டியன் மார்லியன் யாரை வேணால் கொலை பண்ணிக்கோ, அதை பற்றிலாம் எனக்கு அவளே இல்லை. ஆனால் என் தம்பி எனக்கு ரொம்பவே முக்கியம், அவன் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் நான் இதை கேட்குறேன், தயவு செய்து ரோர் பண்ணாத. ஜீக்கு ஒரு செகண்டை அழுதுகிட்டே சொல்கிறான், நீ எவ்வளோ கஷ்டப்படுற, ஓ தம்பிக்கும் உனக்குள்ளே இருக்க பாசம் எவ்வளோன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது, ஆனால் நான் இதை செஞ்சு தான் அவனுன்னு ஜீக் ரோர் பண்ணுறான். அப்போ ஜீக்கோட ஸ்பைனல் ஃப்ளூயிடை குடிச்சிருக்க எல்லாருமே இப்போ டைட்டனாக மாறுறாங்க. ஒட்டு மொத்த மாறலேன்னு ஆர்மியுமே அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனில் அனிமேஷனை பற்றி நம்ம பேசி ஆகணும். டைட்டனாக மாறும்போது அவங்களோட உடம்புக்குள்ளே இருக்க விங்ஸ்லாம் கூட நம்மளுக்கு ரொம்பவே கிளியராக தெரியுது. இதை பார்த்தது மார்லியன்ஸ்க்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் ஊர் ஃபுல்லாகவே டைட்டன்ஸ் தான் இருக்குது, அவங்கள டிவோர் பண்ணிகிட்டு இருக்கு. ஆல்சோ அந்த இடத்துல ஒரிஜினல் ஓஎஸ்டி மியூசிக் கேட்க போதே உடம்பு ஃபுல்லாக கூஸ் பம்ப்ஸ். நெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும் போது ஃபால்கோ பக்கத்தில் கோல்ட் இருந்தனால ஆள் ஆன் த ஸ்பாட்லேயே அவுட்டு. ஜீக் வந்து ஃபால்கோ கிட்ட சொல்கிறான், போய் ரைனரை போட்டுத்தல்னு. அதை கேட்டு ஃபால்கோவும் இப்போ ரைனர் கூட சண்டை போட்டுட்ருக்கான். ரைனர் ஒரே நேரத்தில் எரன் அண்ட் ஃபால்கோ ரெண்டு பேருக்குடையும் டைட்டன் ஃபார்மில் சண்டை போட்டுட்ருக்கான். இந்த கேப்பில் கமாண்டர் மேகத் என்ன பண்ணுறான்னா அந்த டைட்டன் கேனரை யூஸ் பண்ணி நம்ம ஜீக்கோட கழுத்துலேயே சுட்டுட்டாரு. இப்போ ஜீக்கோட பீஸ் டைட்டன் வேப்பரைஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லாருமே ஜீக்கு இறந்துட்டான்னு நினைக்கிறாங்க. இப்போ கமாண்டர் மேகத் எரனை ஷூட் பண்ணி போட்டு தரலான்னு பார்க்குறாரு. அப்போ அந்த இடத்துக்கு ஆர்மின் அண்ட் மீக்கஸா ரெண்டு பேரும் வந்துட்டு கார் டைட்டன் அண்ட் கமாண்டர் மேகத் ரெண்டு பேர் கூட பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இதே நேரத்தில் ஃபால்கோவும் ரைனரோட கழுத்தை போட்டு கடிச்சிட்டு இருக்கான். அப்போ ரைனர் நினைக்கிறான், ஜீக் இறந்துட்டான், இதுக்கப்புறம் எரனால் ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யூஸ் பண்ண முடியாது, நான் வேற எப்பயுமே சாங்கணும் தானே யோசிச்சுட்டு இருக்கேன், இதுதான் எனக்கு கரெக்டான சான்ஸ். ஃபால்கோ ஒரு டைட்டனாக மாறி இருக்கான், அவன் என்ன இப்போ சாப்பிட்டானா அவன் ஆர்மர் டைட்டனை இன்னெரிட் பண்ணிவிடுவான், அதுக்கப்புறம் கேபியும் காப்பாற்றப்படுவா, என்னோட கடமை எல்லாமே முன்னிடுச்சு, அப்போ கரெக்டு தான் ஃபால்கோ என்னை சாப்பிட்றது. யோசிச்சுக்கிட்டே இருக்க போது காலியாடு அந்த இடத்துல நடந்து வரான். இப்போ ஃபால்கோ வந்து காலியாடு சாப்பிட போகிறான். அப்போ காலியாடு சொல்கிறான், என் அண்ணன் தான் மிலிட்ரி ஆஃபீஸர்லாம் ஏமாற்றி என்னோட உன்னை பெஸ்ட்டாக காட்டியிருக்கான், ஆனால் உண்மையிலே நான் தான் உன்னோட பெஸ்ட், இப்போ இந்த விஷயத்தில் கூட நான் ப்ரூவ் பண்ணுறேன், என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் உன்னை காப்பாற்றுறேன்னு. ஃபால்கோ இப்போ காலியாடாக அந்த இடத்துல கடிச்சு முழுங்குறான். இதை பார்த்து கடுப்பான ரைனர் நம்ம எரனோட வாயிலே ஒரு பஞ்சு விட்றான். அப்போ எரன் அவனோட ஆர்டனிங் பவரை யூஸ் பண்ணி அவன் டைட்டன் பாடியை ஃபுல்லாக ஆர்டனிங்காக மாற்றிட்டு அவன் நேப்லேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ ஜீக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சு ஜீக்கை வந்து சாங்கவே இல்லை, ஜீக்கு ஒன்றும் உயிரோடு தான் இருக்கான். எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக அவனோட டைட்டன் ஃபார்மை அன்டூ பண்ணியிருக்கான். எப்படி பிகே எல்லாரையும் ஏமாத்தினாலும் அதே ஃபார்முலாவை தான் ஜீக் இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணியிருக்கான். இப்போ எரன் ஜீக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கான். அப்போ ரைனர் எரனை கேப்சர் பண்ணலான்னு வரப்போது அந்த இடத்துக்கு கோனி அண்ட் ஜீன் ரெண்டு பேருமே வந்து தண்டர் ஸ்பியரை யூஸ் பண்ணி ரைனரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல எரன் ஜீ கிட்ட போயிடலான்னு பார்க்க போது நம்ம மூதேவி கேபி அந்த இடத்துல ஒரு ஆன்டி டைட்டன் ரைஃபிளை வச்சு எரனோட கழுதுலேயே ஷூட் பண்ணிட்டா எரனோட தலை இப்போ ரெண்டு துண்டா பொழந்து பறந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் செம ஷாக்கு. அவங்களுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கு தான், நானே வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னடா இங்கே நடக்குது, நம்ம எரனோட தலையை ரெண்டு துண்டாக பிளந்து வானத்தில் பறக்க விட்டுட்டு இருக்காங்களேன்னு. அதுவும் அந்த ஃப்ரேமை ஸ்லோ மோஷனில் காட்டுறாங்க. எரனோட தலை தனியாக இருக்குது, ஜீக்கோட கண்ணில் நம்மளால் பார்க்க முடியுது.
அப்போ கட் பண்ண ஒரு ஃபிளாஷ்பேக், எரன் அண்ட் ஜீக் ரெண்டு பேரும் மாரியில் மீட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. ஜீக் சொல்கிறான், என்னோட பிளான் எல்லாம் எழுதினா ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாளே, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு. அப்போ எரன் சொல்கிறான், 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம அப்பாவோட மெமரிஸ்லாம் எனக்கு ட்ரிகர் ஆகிடுச்சு, அதுலேயும் ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியல. ராயல் ஃபேமிலியில் இருக்க சின்ன பசங்களனா நம்ம அப்பா பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கி கொலை பண்ணாரு, அவரும் அந்த விஷயத்தை பண்ணனால தான் இன்றைக்கி நான் இந்த இடத்துல இருக்கிறேன், அவர் மட்டும் அந்த மாதிரி பண்ணலனா ஃபவுண்டிங் டைட்டன் ராயல் ஃபேமிலிக்குள்ளே இன்னும் பாஸ் ஆகிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் நம்மளால் எந்த ஒரு விஷயத்தையும் சாதிச்சிருக்கவே முடியாது. அப்போ ஜீக் சொல்கிறான், அப்போ நம்ம அப்பா பண்ணது கரெக்ட் தான் நீ நினைக்கிறேன். அதுக்கு யாரும் சொல்கிறான், நம்ம அப்பா பண்ணது ஒன்றும் கரெக்ட் இல்லை, எல்டியன்ஸால் தான் இந்த உலகத்தில் இருக்க மற்ற எல்லா மக்களுக்குமே இப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எல்டியன்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் நீ சொல்கிற மாதிரி கரெக்டான ஒழே வரின்னு. இதை பார்த்ததும் ஜீக்கும் கண் கலங்குறான், அவனோட பாலை எரன் கிட்ட தூக்கி போடுறான். இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேரும் கான்டாக்டில் வர முடியாது, இந்த பாலை நீ வச்சுக்கோ, இது மூலயமா நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுற மாதிரி. எரன்னா அந்த பாலை பிடிக்காமல் கீழே போடுறான். எரன் வந்து ஜீக்கிட்ட சொல்கிறான், நான் ரொம்ப நாளாக இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கனால என்னோட ரிஃப்ளெக்ஸ் தான் டல் ஆகிடுச்சு, ஆனால் உண்மையான விஷயம் அது இல்லை. அப்போயே நம்மளுக்கு தெரியுது எரனுக்கு வந்து ஜீக்கோட பிளானில் சுத்தமாக விருப்பம் இருக்கான். பக்கத்தில் ஜீக் உட்கார்ந்துட்டு இருக்கான், அவனோட கழுத்தில் ஸ்லேவ் செயினாக மாட்டிகிட்டு இருக்கு. எரன் கேட்குறான், என்ன இடம் இதுன்னு. அப்போ ஜீக் சொல்கிறான், இப்போ தான் நம்ம பாஸ்டில் இருக்கிறோம், இந்த இடத்துல தான் நம்மளால் ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யூஸ் பண்ண முடியும். கேபி உன்னை ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஒருத்தால தனியாக போயிடுச்சு, ஆனால் நீ கம்ப்ளீட்டாக சாங்கிறதுக்குள்ளே நீ நான் கான்டாக்டில் வந்துட்டோம், இப்போ நம்ம பார்ட்ஸ்குள்ளே இருக்கிறோம், இந்த இடத்துல நான் உனக்கு வருஷக்கணக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், அதாவது வெளியில் இருக்க டைமும் இந்த இடத்துல இருக்க டைம் அண்ட் ஸ்பேஸும் ரொம்பவே வேரி ஆகிட்டுருக்கு. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இங்கே பல வருஷம் தான் வெளியில் ஒரு செகண்ட் கணக்கு. இப்போ பார்ட்ஸில் ஒரு சின்ன பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கா, எரன் கேட்குறான், இது யாருன்னு. அப்போ ஜீக் சொல்கிறான், இதுதான் ஃபவுண்டர் யுமீர், ஒரு ஒரு தடவை நம்ம டைட்டனாக மாறப்போது நம்ம பாடியெல்லாம் இவ தான் இந்த இடத்துல உட்காந்து பில்ட் பண்ணிட்டு இருப்பா, போன தடவை என்னோட உடம்பு டேமேஜ் ஆக போது கூட இவ தான் என்ன இந்த இடத்துல பில்ட் பண்ணி அனுப்புனானு. அப்போ எரன் சொல்கிறான், அப்போ 10,000 வருஷமாக இவ இந்த இடத்துல தனியாக தான் இருந்திருக்கணும்னு. இப்போ ஜீக்கை பார்த்து, எதுக்காக உன்னோட கழுத்தில் ஸ்லேவ் செயின் இருக்குன்னு எரன் கேட்குறான். அப்போ ஜீக் சொல்கிறான், இதுதான் வார் ரினவுன்ஸுக்கான அக்ரிமெண்ட், என்னால் இந்த இடத்துல ஃப்ரீயாக ஆக்ட் பண்ண முடியாது, அதுக்கான சாட்சி இது தான். பார்ட்ஸ்குள்ளே ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யார் வச்சுருக்காங்களோ அவங்களால தான் ஃபவுண்டர் யுமீரோட பவரை ஆக்டிவேட் பண்ண முடியும். உடனடியாக நம்ம எத்தனை பிளானை செயல்படுத்தி எல்லா எல்டியன்ஸும் குழந்தை பிறக்காத மாதிரி செய்யணும். இதை கேட்டதும் எரன் அப்படியே ஜீக்கை பார்த்து முறைக்கிறான், நான் இங்கே வரத்துக்காக தான் ஓ பிளானுக்கு சம்மதிக்கிற மாதிரி இவ்வளோ நேரமாக நடிச்சுக்கிட்டே இருந்தேன், இந்த மாதிரி ஒரு மோசமான பிளானுக்கு நான் என்றைக்குமே செயல்பட மாட்டேன்னு. அப்போ ஜீக் சொல்கிறான், நீ மட்டும் இப்போ இந்த பிளானை செய்யலைன்னா ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், இவ்வளோ வருஷமாக உலகம் என்ன கஷ்டப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் எல்டியன்ஸால் கஷ்டப்பட்டுட்டே இருக்கும், இந்த ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரே காரணம் எல்டியன்ஸ், அவங்க இல்லாமல் இருந்தால் தான் இந்த வார் வந்து முடியும், ஸோ நம்ம பிளானை வந்து செயல்படுத்து, எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க போது யாரன்னு சொல்கிறான், நான் வந்து இந்த வேர்ல்டில் பிறந்தேன், அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே இந்த வேர்ல்டில் பிறந்திருக்காங்க, ஸோ உன்னோட பிளானை நான் செயல்படுத்த மாட்டேன்னு. இப்போ யுமீர் கிட்ட போய் உன்னோட பவரை எனக்கு லென் பண்ணு, நான் ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை யூஸ் பண்ணணும்னு கேட்குறான். ஆனால் யுமீர் எரனை கண்டுக்காமல் ஜீக்கை நோக்கி நடந்து போயிட்டே இருக்கிறா. அப்போது தான் எரனுக்கு தெரிஞ்சிருக்கு ஜீக் வந்து அவனை ஏமாத்திருக்கான்னு. ஜீக் கழுத்தில் இருந்த செயின்னா இப்போ டிசப்பேர் ஆகிடுச்சு. ஜீக் வந்து எரன்கிட்ட சொல்கிறான், ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் ஒன்று இல்லை, அது என்னோடது தான், நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் யுமீர் கேட்பா, நான் இந்த இடத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், எனக்கு யுமீரை பற்றி எல்லா விஷயமே தெரியும், யுமீரோட பவரை நம்மளால் மெஷர் பண்ணவே முடியாது, அவள் என்ன நினைக்கிறாளோ அது எல்லாத்தையுமே அவளால் இந்த இடத்துல க்ரியேட் பண்ண முடியும், ஆனால் அவளுக்குன்னு எந்த ஒரு ஐடியாலஜியுமே இல்லை, என்ன பண்ணணுன்னு அவளுக்கு சுத்தமாக தெரியாது. ராயல் பிளட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க சொல்கிற எல்லாத்தையுமே யுமீர் வந்து கேட்டு அதுக்குபடி தான் நடப்பா, அது ஏன் அப்படி நடக்கிறான்னு எனக்கு தெரில, ஆனால் ராயல் பிளட் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் யுமீர் அடிமை, நான் என்ன சொல்கிறேன்னா அதை தான் அவள் கேட்பானு. இப்போ ஏரனோட ரெண்டு கையிலையும் ரெண்டு ஸ்லேவ் செயின் வந்து ஏரனை அந்த இடத்துல ஜீக் லாக் பண்ணிட்டான். ஜீக் வந்து ஏரன்கிட்ட சொல்கிறான், நம்ம ஃபாதரோட மெமரிஸ் உன்னோட மெமரிஸை டேக் ஓவர் பண்ணிடுச்சு, நம்ம ஃபாதர் தான் உன்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், அது ஒன்றும் உன்னோட தப்பு இல்லை, நம்மளோட அப்பா தான் உலகத்துலேயே ரொம்ப மோசமானவன், ஆனால் அந்த விஷயத்தெல்லாம் நான் உனக்கு ப்ரூவ் பண்ணுறேன், எது கரெக்டான வழின்னு நான் உனக்கு காட்டுறேன், அதாவது பார்த்துல நம்மளுக்கு அன்கவுண்டபிளான டைம் இருக்குது,
இங்கே எவ்வளோ வருஷம் போனாலும் வெளியில் ஒரு செகண்ட் தான் போவோம், ஸோ அதுக்குள்ளே உனக்கு என்ன கரெக்டுன்னு நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு ஜீக் அவனோட தலையை இப்போ ஏனோட தலை கூட கனெக்ட் பண்ணுறான். அவங்க ரெண்டு பேருமே இப்போ பாஸ்ட்டுக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்க்க போகிறாங்க. அதோட இந்த எபிசோடை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் எபிசோடோட ப்ரீவியூல ஜீக் ஏரன் கிட்ட அவங்க அப்பா கிரிஷாவோட மெமரிஸ் எல்லாத்தையுமே காட்டுறான். ஸோ அவனோட சைட் நியாயம் என்னன்னு ஏரனுக்கு ப்ரூவ் பண்ணி அவனை அவனோட சைடுக்கு கொண்டு வரலான்னு பார்க்குறான். ஓகே கைஸ், இதோட நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த எபிசோட பத்தி உங்க ஒப்பீனியன் இந்த எபிசோட ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க.